எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம வீட்லேயே ரோஸ் ஷர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதை வச்சுண்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரோஸ் மில்க், அடுத்தது சில்லுன்னு ஒரு ரோஸ் ஷர்பத். இது எலுமிச்சம்பழம் தேவையில்லை, சப்ஜா விதை சேர்த்து குடிக்கிறப்ப ரொம்ப நல்லது. அடுத்தது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபலூடா. இந்த ரோஸ் ஷர்பத்தை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரோஸ் ஷர்பத் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரோஸ் ஷர்பத் செய்கிறதுக்கு ரோஜா பூ நான் 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். 150 கிராமும் எடுத்துக்கலாம். எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஜா பூவிலேருந்து இதழ்களை மட்டும் தனியாக நம்ம பிரித்து ஒரு வடிகட்டில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உதுத்து இந்த மாதிரி போட்டுக்கிறப்ப நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் வடிகட்டியில் போட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா ஏதாவது உங்களுக்கு அழுக்குகள் இருந்தால் அது வந்து தங்கிடும், கீழே தனியாக இறங்கிடும். முக்கியமாக நம்ம ஆயிரப்ப அந்த பூக்களை கொஞ்சம் ஏதாவது கருப்பாக இருந்தாலோ பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்து ஒவ்வொரு ரோஜா பூயும் நம்ம கவனமாக இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்துக்கணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் டேமேஜாக இருந்தது பூவெல்லாம் நான் தனியாக எடுத்துட்டேன். நல்லா கை விட்டு நிறைய தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. பூவை நல்லா அலசிட்டு அப்படியே இந்த வடிகட்டிலே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி வடிகட்டும். நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு பேசனில் உங்களுக்கு அளவு காமிக்கிறேன் பாருங்கள். நான் 100 கிராம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு பேசன் எடுத்துக்கிறேன். நல்லா கோபுரமாக அந்த பேசனில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் பூ எடுத்துன்றதுக்கு எவ்வளோ சுகர் சேர்க்குறேன், எவ்வளோ தண்ணி சேர்க்குறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி பேசன் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர், ஒரு டம்ளர் அப்படிங்கிறது 250 ml, 3 டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணிக்கு கொஞ்சம் போரில் திரும்பவும் சேர்க்குறேன் பாருங்கள். 3 டம்ளர் 750 ml. இப்போ நம்ம வடிகட்டி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோஜா இதழ்களை முழுக்க நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் போட்டோன்னே கொதி வர ஆரம்பித்தோடனே கலர் வருதான்னு பார்த்துட்டே இருங்க. கொஞ்சமாக தான் அந்த தண்ணியில் கலர் இறங்கியிருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு கலர்லாம் இறங்கலை. இதுக்கு முக்கியமாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த ரோஸில் இருக்கிற கலர்ஸ் பூரா அந்த தண்ணியில் இறங்கணும் அப்படின்னா 2 விஷயம் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று லெமன் சால்ட்டு. இந்த லெமன் சால்ட்டு வந்து ப்ரிசர்வேட்டிவ். நம்ம வெளியிலே ரோஸ் சிரப்பு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது, சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது. அதே போல் நம்ம இந்த லெமன் சால்ட்டு சேர்த்த உடனேயே அந்த தண்ணியுடைய நிறம் பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிறம் கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த நிறமும் பத்தலை அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து போட போகிறேன். இன்னுமே நல்ல கலர் இருக்கும். எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்க வேண்டாம். ரோஸ் எசன்ஸோட வாசனையும் இருக்கும், கலர் வந்து இன்னும் நல்லா டார்க்காக கிடைக்கும். அதனால் சின்ன பீஸாக நான் துருவிலாம் போடக்கூடாது. இந்த பாருங்கள், ஒரே ஒரு பீஸ், எவ்வளோ சின்ன பீஸ் போடுற பாருங்கள். போட்டுட்டு 5 நிமிஷம்தான், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம். அதாவது ரோஜா இதழ்களை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், பீட்ரூட் சின்ன பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம், மொத்தம் 10 நிமிஷம்தான். அந்த கலர் பூரா அந்த எசன்ஸ் பூரா உங்களுக்கு அந்த தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள். நல்லா கலரும் பார்த்திங்களா, பீட்ரூட் கலர் நல்லா தெரியுது பாருங்கள். உடனே வடிகட்டியில் வச்சு நம்ம அந்த ரோஜா இதழ்கள்லேருந்து நல்லா இறுக்க புழிஞ்சு இந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்கிற ரோஸ் வாட்டரை வானலியில் திரும்பவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம ரோஸ் ஷர்பத்தை நம்ம செய்ய போகிறோம். 15 நிமிஷத்தில் இந்த ஷர்பத் செஞ்சுடலாம் பாருங்கள். 1/2 கிலோ சர்க்கரை, 2 கப்பு அப்படின்னா 1/2 கிலோ சர்க்கரை, 3/4 லிட்ரு தண்ணி, 100 லிருந்து 150 கிராம் ரோஜாப்பூ, அவ்வளோதான். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. பீட்ரூட் சேர்த்ததுனால தான் நல்ல டார்க் ரோஸ் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதனால் பீட்ரூட் வாசனை இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பீட்ரூட் போட்டதே தெரியாது பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்லேயும் மீடியம்லேயும் ஸ்டவ்வை வச்சுண்டு கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். அந்த நுரத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். குறைய குறைய நம்ம குலாப் ஜாமுனில் எப்படி அந்த சுகர் சிரப்பு கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். இதே சமயத்தில் நம்ம லெமன் சால்ட் சேர்த்ததுனால ஃபங்கஸ் வராது, அதே மாதிரி சர்க்கரை வந்து பூத்து போகாது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம பதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், கரண்டிலேருந்து எடுத்து நம்ம கொட்டுறப்ப பின்பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே லேசாக அந்த லேயர் ஒட்டணும். கையில் தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும். ஒரு கம்பி பதம்லாம் பார்க்கவே வேண்டாம். ஒரு கம்பி பதம்லாம் பார்த்திங்கன்னா நேராக ஒன்றுமே திக்காயிடும். கரெக்டாக அந்த குலாப் ஜாமுன் செய்கிறப்ப எந்த பிசுக்கு பதம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும்.
இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவது முறையாக திரும்பவும் எடுத்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிசுக்குப்பா தான் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டோம்னா இந்த சூட்லேயே, வானிலை சூட்லேயே என்னாகும், இன்னும் அந்த சுகர் சிரப்பு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். சூடு ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ பாருங்கள், கரண்டியில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அப்படி மெல்லிசாக அந்த லேயர் வரும். இப்போ பார்த்தீங்களா, பாருங்களேன், லைட்டாக அந்த லேயர் தெரியுது பார்த்தீங்களா. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிசுக்குப்பா தான் இருக்கும். இந்த அளவு இருந்தாலே ரோஸ் சர்பத்து ரெடின்னு அர்த்தம். சூடு ஆறின பிறகு பீங்கான் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அந்த கலர் ஆகட்டும், அந்த சிறப்புடைய அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னுமே டார்க் கலர் வேணும்னா இன்னும் ஒரு பீட்ரூட் பீஸ் போட்டிங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும். நல்ல சுத்தமான பாட்டிலில் வெயிலில் வச்சுட்டு, க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த ஒரு ஃபங்கஸும் வராது, வெளியவே நம்ம வச்சுருக்கலாம் தாராளமாக. இப்போ நான் இதில் மூணு விதமான கூல்ட்ரிங்க்ஸ் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் மில்க் செய்யலாம். இப்போ பாத்திரத்தில் அந்த ரோஸ் எசன்ஸ் இருந்ததுனால அதுலேயே நான் ஒரு அரை லிட்டரு பால் சேர்த்துக்கிறேன். அரை லிட்டரு பாலுக்கு இந்த ரோஸ் எசன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனில் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் அப்படின்னா கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா டார்க் கலராக ரோஸ் கலர் இருக்கவே இருக்காது. ஏன்னா அதில் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துருப்பாங்க. எசன்ஸோட ஆர்டிஃபிஷியலாக ரெண்டு ட்ராப் சேர்த்தா கூட உடனே ரோஸ் கலராக இருக்கிற மாதிரி அந்த எசன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இயற்கையாக நம்ம ரோஜா இதில் எடுத்துகிட்டு செஞ்சதுனால கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும். அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போகிறோம் அரை லிட்டர் பாலுக்கு. லைட் கலராக தான் இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு கெமிக்கல் சேர்த்த கலர் சேர்த்தது கிடையாது. அடுத்தது ஒரு ரோஸ் ஷர்பத் செய்யலாம். அதுக்கு சப்ஜாவதியை கொஞ்சம் ஊற வச்சு அதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு குளிர்ச்சி, நாலஞ்சு ஐஸ் க்யூப் போட்டுண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் ஷர்பத்தையும் சேர்த்துண்டு நல்லா சில்லுன்னு தண்ணி விட்டு கலக்கி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் நினச்ச உடனே சாப்பிட்லாம். பால் வேணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் இருந்தால் போதும். சப்ஜா விதைங்கிறது உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து பாதாம் பிசுன்னு கூட ஊற வச்சு இதே மாதிரி சாப்பிட்லாம். இப்போ ரெண்டு விதமான கூல்ட்ரிங்க்ஸ் காமிச்சிட்டேன். அடுத்தது ஃபலூடா எப்படி பண்ணலாங்கிறதையும் காமிக்கிறேன். ஃபலூடா செய்கிறதுக்கு இந்த சேமியாவில் நம்ம ஒரு ஃபலூடா செஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக எல்லாருமே கார்ன்ஃப்ளாரை ஒரு இடியாப்பு மாவு மாதிரி புழிஞ்சுண்டு ஐஸ் வாட்டரில் அப்படியே புழிஞ்சு எடுப்பாங்க சேவை மாதிரி. அதுதான் ஒரிஜினல் ஃபலூடாங்கிறது. நம்ம அதுக்கு பதிலாக சேமியா இதை வறுக்க வேண்டாம். நிறைய தண்ணி வச்சு ஒரு கப்பு சேமியாவை ஒரு மூணு கப்பு தண்ணீரில் வேக வைக்கிறேன். நம்ம நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நான் ஃப்ரிட்ஜ் வாட்டர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல்ல இந்த தண்ணியை நம்ம வேக வச்சதுக்கப்புறம் வடித்து வச்சுக்கணும். வடிச்சுட்டு ரெடியாக நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் வச்சுருக்கணும், இல்லை ஐஸ் க்யூப் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுட்டோன்னா ஒன்றோட ஒட்டு ஒட்டாமல் சேமியா தனித்தனியாக இருக்கும். இதுதான் ஃபலூடா அப்படிங்கிறது. நிறைய பேர் இந்த மாதிரி வெள்ளை சேமியா வறுக்காமல் இருக்கிற சேமியா வச்சுருந்தான் ஃபலூடா தயார் பண்ணுறாங்க. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஃபலூடா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ரோஸ் ஷர்பத்து, வாழைப்பழம் எடுத்து வச்சுட்டுருக்கேன், ஃபலூடா, சப்ஜா விதை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஊற வச்சு. எந்த பழங்கள் வேணால் வச்சுக்கலாம், எத்தனை பழங்கள் வேணால் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். நீங்கள் நட்ஸு கூட ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல சப்ஜா விதை ஊற வச்சது, அதுக்கடுத்தது ஃபலூடா அதாவது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேமியா இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது ரோஸ் ஷர்பத்து. இப்படி லேயர் லேயராக போடணும். ஐஸ்கிரீம் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் செய்வாங்க. நார்த்லலாம் ரொம்ப ஃபேமஸ். ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இந்த ஃபலூடாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். அடுத்தது பாருங்கள், ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். திரும்பவும் பழம் சேர்க்குறேன், வாழைப்பழம் சேர்க்குறேன், மாம்பழம் சேர்க்கலாம். திருப்பியும் சப்ஜா விதை, அதுக்கப்புறம் சேமியா, அப்படி லேயர் லேயர் ரெண்டு லேயர் போடுறேன். அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். திரும்பவும் ரோஸ் ஷர்பத் சேர்க்குறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பழங்கள் நம்ம எத்தனை வேணால் பழங்கள் போடலாம். இந்த டைமில் நீங்கள் நட்ஸு நிறைய பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டிங்கன்னா திராட்சை எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடைசியாக ரெண்டு ஸ்கூப்பு நான் ஐஸ்கிரீம், மேலே கொஞ்சம் ரோஸ் ஷர்பத்து, டுட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். ஐஸ்கிரீம் ஷாப்லாம் போய் நம்ம இந்த ஃபலூடா ஆர்டர் பண்ணோம்னா 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக ஹைஜீனாக வீட்லேயே செய்கிறோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.